ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. மூல நோய்கள் மூன்று வகைப்படும், அதாவது உள் மூலம், வெளி மூலம், பவுத்திரம். இந்த மூன்று நோய்களுமே உங்கள் உடல் ஹீட்னால் வரக்கூடிய நோய்கள். அதாவது நீங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நோய் உங்களை தாக்காது. அதாவது உடம்பை ஹீட் படுத்திட்டிங்கன்னா இந்த நோயில் பாதிக்கப்படுவீங்க. இந்த நோய் ஆரம்பத்திலே நீங்கள் தடுத்துட்டிங்கன்னா அது மிகவும் நல்லது. இந்த நோய் முத்திக்கிருச்சுன்னா நீங்கள் இந்த உலகத்தில் நரகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மிக மிக நல்லது. அதாவது டெய்லி இரண்டு முறை குளிங்க, அதே மாதிரி தலை முழுகுங்க, அதே மாதிரி நல்லா உறங்கணும், அதே மாதிரி உணவுப் பொருளில் வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிகவும் நல்லது, அதே மாதிரி மோர் ஊற்றி சாதங்கள் சாப்பிடுங்க, இந்த மாதிரி குளிர்ச்சியானதை சாப்பிட்டிங்கன்னா இளநீர் சாப்பிட்லாம், இந்த மாதிரி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மிகவும் நல்லது. அதாவது சுட சுட சாதங்கள் சாப்பிடுவது, கோழிக்கறி சாப்பிடுவது, அதாவது உறங்காமல் இருப்பது, அதே மாதிரி கோதுமை உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி ஹீட்டான உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் மூல நோயினால் பாதிக்கப்படுவீங்க. அதாவது வந்துட்டு உங்கள் மலவாய்க்கு வெளிப்புற முட்டையாக வரும், அது வெளி மூலம். அதாவது உள்ளுக்குள்ளே குடலுக்குள்ள முட்டையாக வரும், அது உள் மூலம். ரத்தமாக வெளியில் போகும், அது வந்து பௌத்திரம். இந்த மூணு நோய்கள்லையும் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அதாவது உடம்பு ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மூன்று நோய்களாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. ஆகையால் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. அதாவது உங்கள் குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் ஏதாவது இருக்காதோ அதை சேர்த்துக்கிறணும். அதே மாதிரி வெந்தயத்தை நீங்கள் டெய்லி உணவுப் பொருட்களில் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதாவது இப்படி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மூல நோய்கள் உங்களை தாக்காது. அதாவது வந்துட்டு மூல நோய்கள் வந்துச்சுன்னா ஆரம்பத்திலே தடுத்துருங்க. மூல நோய்கள் முத்திக்கிடுச்சுன்னா அது பெரிய சோகத்தை ஏற்படுத்தும், இந்த உலகத்தில் நரகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.